தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. அர்ஜி பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இப்ப அண்ணா வந்து கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, என்னத்தடா கரகாட்டக்காரன் வச்சு எடுக்க போறேன்னு, இது என்ன படம், இல்லை இல்லை அது ஒரு மாதிரி கதை நல்லா வந்திருக்கு, நீ பண்ணி கொடு, பைத்தியக்கார மாதிரி பேசதாடா நீ, இதெல்லாம் இதெல்லாம் சரியாக வராது, சும்மா போ அப்படின்றாரு. பேப்பரில் போட்டு நீங்கள் போட்டீங்க, இது பாயகிராஜ் டைரக்ஷன், கங்கைப்புரம் மியூசிக்னு சொல்லி போட்டீங்க. கம்போசிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சரவணா சாரம் கோர சாரில் அவங்க என்ன பண்ணாங்க, அம்மர் நீங்கள் கோச்சக்கூடாது, இன்னொன்று என்னது பெரிய படமாக இருக்குது, இப்போ பேனர் ஏவிஎம் பேனரில் இந்த பெரிய படங்களுக்கு அண்ணன் தான் மியூசிக் பண்ணி பழக்கம், அதனால் நீங்கள் கண்ணில் தண்ணி தண்ணியாக வழியுது, அப்படி அப்படியே தேம்பி தேம்பி அழுது அளவுக்கு ஆயிப்போச்சு, கண்ணீர் வழிது துண்டெடுத்து தொலைச்சிக்கிறேன் தொலைச்சிக்கிறேன் அழுதுட்டேன். என்ன ஆச்சு அம்மா இருக்காங்க, என்னாச்சு அவனா, இல்லை இல்லை வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ள, அது சும்மா விளையாட தான் உட்காந்தா இப்போ கூட எழுதலாம் அந்த பாட்டு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், அப்படி எழுதுனது தான் அது. அவர் தண்ணா தேர தண்ணா ஓகே வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ள, நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஒரு இது. இப்போ யாராவது சாதாரண தண்ணியை குடிக்கிறோமா, பாட்டில் வாட்டர் தான் குடிக்கிறோம். அன்றைய கணித்தார் கங்கை அம்மன், நான் இப்போ நான் வந்து பெரிய இது சார், அதாவது இப்போ ஒரு பிற்காலத்தை எதிர்காலத்தை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியான ஒரு ஆளுங்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணு போகிறத பார்த்துட்டு நமக்கு வந்து சூப்பர் புகைப்பா, நல்லா அருமையாக இருக்குது, என்னன்னா எல்லாம் ஃபாலோ பண்ணி போவோம், கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலில் கும்பிட்டு நாங்கள் மறவே அப்படிலாம் பார்த்துட்டு இவனோ ஒருத்தர் சைட் வச்சு தர்றான் புடுறே அவனான். ஊர் விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர், இயக்குனர்னு சொல்லிட்டு சினிமாவில் ஒரு சினிமா எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்துலேயுமே நான் சாதிச்சிட்டேன், உங்களையும் ரசிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கங்கை அம்மன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம் வணக்கம். உங்களுக்கு முதல்ல நான் இப்படி சொல்லவா, பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார்னு சொல்லவா? சொல்லலாம் சார், அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். தைரியமாக சொல் நீ மனிதன், அதை கூட சொல்லலாம் நீங்க. கண்டிப்பா சார், ஏன்னா அந்த பாட்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சார் அந்த பாட்டை பாடுவார், அது சேர்த்து அந்த பாட்டுக்கு நீங்க எழுதின வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல் ப்ளஸ் வார்த்தைன்னே சொல்லலாம் சார். ஸோ அதோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். இது நீங்கள் நினச்சிருக்கிறது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னென்னு சொன்னால், நான் எப்போவுமே டைட்டில் சாங்கு நான் தான் எழுதுவேன். இந்த படத்தில் வந்து நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், அண்ணா நீங்கள் வந்து பூஜை இது விளக்கத்துறீன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நீயே எழுதுனா. அவர் என்ன பண்ணார், அது அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு பாட்டு எழுதிட்டார். அவர் எழுதின பாட்டு தான் முழுக்க முழுக்க தான் அவருடைய கதை தான் அந்த கதை. அப்படிங்களா சார்? பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுகள் பல விதம். காளையர்கள் காதல் கண் நீரை கவர்ந்திட பாடல் கேட்டார்கள், ஏழைகளும் ஏழை அடிமைகளா இருப்பதை சொன்னார்கள், கதவோரம் கேட்டிடும் கட்டில் பாடலில் மெட்டு போட சொன்னார்கள், தெருவோரம் கேட்டிட திருவாசகம் தேவாரம் கேட்டார்கள், நான் படும் பாடுகள் அந்த ஏடுகள் அதில் எழுதினாலும் அடங்கிடாது. அவரே எழுதின பாட்டு ஃபுல் சாங்கம். வாழ்வே மாயம் இசையமைப்பாளர், எனக்கு தெரிஞ்சு இப்போ பாதி பேர் போய் ரிசர்ச் பண்ணால் தான் வந்து நீங்கள் தான் இசையமைப்பாளர்னு தெரியும். ஏன் அப்படின்னா அவ்வளோ அருமையான இசைகள் இருக்கும் சார். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேவி தேவி ஸ்ரீதேவி பாட்டுக்கு வந்துட்டேன். ஆரம்பத்தில் வந்து கோயிலில் தேவி ஸ்ரீதேவி அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப பக்திமயமாக போகும்போது இடையில வந்து அப்படியே ட்ராக் மாறும், அப்படியே மாறும். ஸோ அந்த தேவி ஸ்ரீதேவி அனுபவத்தை பற்றி, வாழ்வே மாயம் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், அண்ணன் தான் போடுறதா இருந்ததான்னு எனக்கு தெரியல, நான் கேட்டேன் அவர் போய், ஏன் அண்ணன் இருக்கும்போது என்ன கூப்பிட்டீங்கன்னா, அதில் போயா அவர் ஃபுல்லாக பிஸியாக இருக்காரு, நீ பண்ண உனக்கு என்ன வேணாங்குதா அப்படின்னு சொல்லி கங்கைன்னு தான் கூப்பிடுவார். அப்போ வந்து என்னாச்சுன்னா, படத்தை போட்டு காட்டேன், எனக்கு ஒரிஜினல் தெலுங்குலேருந்து எடுத்த டப்பிங் படம், அது ரீமேக் பண்ணது, படத்தை போட்டு காட்டினார், அதில் தெலுங்கில் மியூசிக்கல் ஹிட் அந்த படம்,
அவர் சொல்லி சொல்லியே கொடுத்தார். மியூசிக்கல் ஹிட்டு பா பாட்டெலாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். படத்தை பாட்டு வந்து அவர்கிட்ட சொன்னேன், பாட்டெலாம் நல்லா இருக்குங்க, ஆனால் இதே பாட்டை என்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து நான் வந்து நான் தேர முடியாது, அதனால் தயவுசெய்து இந்த பாட்டுக்கு பதிலாக நான் எத்தனை பாட்டு நீங்கள் கேட்டாலும் நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் தான் அந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆ பண்ண நல்லது தானே அப்படின்ட்டார் விட்டார். அப்போது வந்து என்னாச்சுன்னா எம்எஸ் சொன்னால் தானே வந்து ஃபோன் பண்ணிக்கல, இளையராஜாவில் நீ என்ன போட்டுருக்கோண்டி தானே, நீ எதுக்கு நீ இது பண்ணன்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருப்பார். இல்லைங்க ஃபுல்லாக டப்பிங் சாங்கு, அந்த சாங்கை வந்து டப் பண்ணி எடுக்கிறது தான் அந்த பையனை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாலு பாலுவே வந்து சொன்னான் நல்லா பண்ணிருக்கடா நல்லா பண்ணிருக்கடான்னு. அவனுக்கு ஒருத்தர் என்ன சொன்னால் இந்த இது நீலவான உடையில் அப்படிங்கிற பாட்டு இல்லைங்களா, அது வந்து அவன் அவசரத்தில் வந்தான் வந்துட்டு ஷூட்டிங்டா வந்து பாடி கொடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு வந்தால் வந்துட்டு வந்துட்டு ஒரு வாரம் அவனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு வாணிஜராம் சொன்னமே அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு பாட்டு சொல்லி கொடுத்தான் தார தீர தீர பாடிட்டான். எல்லாத்தையும் கற்றுட்டு பாடிட்டு டேக்கடா டே டேக்கடா டே இப்போ ஒரு தரம் பாடி காட்டுறான், நீ இப்போ போ டேக்க போ அப்படின்றது மைக்கில் நின்னா பாடினான். நீலவான ஓடையில் நீலவான ஓடையில் ஒன்று பாடிடுவான், அது எக்ஸ்ட்ரா பண்ண தான், அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது இப்போ ஜனங்களுக்கு தெரியாது. அந்த அந்த அவனுக்கு திருப்தியாக இல்லை, அந்த பாட்டு பாடினது இன்னும் நல்லா பாடிருக்கணும்னு அவனுக்கு மனசில் மைண்டு. பாடி முடித்தோடனே என்கிட்ட சொல்லிட்டு போனால் டே இந்த பாட்டை எப்படி விட்டுறத ஷூட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, நான் மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணி இந்த பாட்டை பார்த்தறேன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. விட்டால் எனக்கு இருக்கிற அப்போ நிறைய வர்றவங்களாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வர்றவங்களாம் நான் தான் மியூசிக் பண்ணுறப்போ படங்களுக்கு நிஜமாவே. இது பெரிய படம்ன்றோன்னா பெருசாக படம் வந்தது எனக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வாழ்வே மாயம். அது அதில் பண்ணோன்னா அப்படி இப்போ விட்டு போச்சு மறந்து போச்சு. பாட்டை கேட்டு கச்சேரி பாடும்போது மடையம் அப்பயே மிக்ஸ் பண்ண சொன்னேன், அவனுக்கு உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும், வேறு யாருக்கு தெரியும், எல்லாம் நல்லா தான் பாடிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு பார்ந்து. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்து பாக்கியராஜ் சாருடைய முதல் படம் சுவரில்லா சித்திரங்கள். சித்திரங்கள் இன்றைக்கி அந்த பாட்டு ரீமேக் பண்ணி செம்ம ட்ரெண்டு. ஆமாம், ஆனால் அன்னைக்கு பிரித்து ஓடிருக்கும் காதல் வைபோகமே. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த பாட்டோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். பாக்கியராஜுக்கு சாதாரணமாக திருப்தி வராது, பாட்டு மியூசிக் பண்ணாலும் சரி பாட்டு எழுதினாலும் சரி போட்டு பின்னி பெடலை எடுத்துடுவார். பெடலை எடுக்கிறதுனா ஒரு நாளைக்கு ஷிப்பு கம்போசிங்க 2 நாளே ஆக்கிடுவார். இன்னும் நம்ம ட்ரை பண்ணலாங்க, இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாங்க. சரி நமக்கு அப்போ படம் கொஞ்சம் கம்மி தான், இது இதனால் போனால் டிஃபனுக்கு போன சாப்பாடு கன்வீனியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் போகிறேன்னு வச்சுங்க. போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல போட்டால் தர தர தரா தீர தர தரா இதை தான் ஓகே பண்ணாங்க. முந்தானை முடித்த படம் நான் தான் மியூசிக்கு. முந்தானை முடித்த படம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு விளம்பரம் வரும்போது முந்தானை முடிச்சேன் பாக்யராஜன், முந்தானை முடித்து ஏவிஎம் வழங்கும் இசை கங்கைமரன் போட்டாங்க. அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண தான் எல்லா படமும் என் படம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ப்ராமிஸ் பண்ணோன்னே இந்த கதையும் இந்த அமைப்பையும் கேட்டு அவங்க படம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இளையராஜா பெரிய ஆள் அவர் அவர் போட்டால் தான் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல தனி விலையே இருக்கு அவருக்கு, அதை மற்ற மியூசிக்கிட்ட பண்ணுறதுக்கும் இளையராஜா மியூசிக் பண்ணுறதுக்கும் ஃபீல்டில் பேமெண்ட்டே ஜாஸ்தி இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஜாஸ்தி பண்ண தான் கொடுப்பாங்க. அப்போ ஏவிஎம்ல என்ன சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பேனரில் படம் எடுக்கிறோம், கம்போசிங் உட்காந்தாச்சு, உட்காந்து பாட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து கம்போசிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சரவணா சாரம் கோர சாரில் அவங்க என்ன பண்ணாங்க, அம்மர் நீங்கள் கோச்சக்கூடாது இன்னொன்று என்னது பாக்யராஜன் சொல்லியிருக்கான். பாக்யராஜன் என்கிட்ட சொல்கிறதுக்கு பயம் இல்லை, இளையராஜா போடலான்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாக்யராஜா கொஞ்சம் இருக்க நான் பேசிக்கிறான்ட்டு எங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இது பெரிய படமாக இருக்குது, இப்போ பேனர் ஏவிஎம் பேனரில் இந்த பெரிய படங்களுக்கு அண்ணன் தான் மியூசிக் பண்ணி பழக்கம், அதனால் நீங்கள் அண்ணாட்ட சொல்லி இந்த படத்தை மியூசிக் பண்ண சொல்லணும். அதுக்குன்னுங்க நோ ப்ராப்ளம், எனக்கு சந்தோஷம், படம் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். அண்ணா பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று அண்ணாட்ட போகிறதுக்கு உங்களுக்கு பயம், நீங்கள் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும் அப்படின்னாங்க. நான் போனேன் அண்ணாட்ட, போனேன் அண்ணாட்டு போட்டு பாக்யராஜ் ஒரு படம் பண்ணுறான், நல்லா 2 படம் நல்லா போச்சுன்னா நல்லா நடித்த படங்கள்லாம், அதனால 3வது படம் ஏவிஎம் பண்ணுறான், நீ தான் பண்ண. நான் பண்ண மாட்டேன், நான் பேப்பரில் பார்த்தேன்னே கங்கை மரம் மியூசிக்னு. அப்புறம் தம்பி படத்தை அண்ணன் பிடிக்கிட்டே இருப்பாங்க, நான் பண்ண மாட்டேன்னு. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வர சொல்லு, நான் பேசுகிறேன்னு வர சொல்லணுன்னா நான் பண்ண மாட்டேன் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. பேப்பரில் போட்டு நீங்கள் போட்டீங்க, இது பாக்யராஜ் டைரக்ஷன் கங்கை மரம் மியூசிக்னு சொல்லி போட்டீங்க, அதனால் வந்து இந்த படத்தை நான் பண்ணேன்னா தம்பி படத்தை அவர் பிடிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும், அதனால் மாட்டேன். இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இங்கே தானே பெரிய மியூசிக் டைரக்டர் இங்கே தான், அது ஓகேங்க. ஆனால் இந்த மாதிரி பேர் வரும் நான் மாட்டேன். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், பாடல்கள் கங்கை மரன் வரணும், இசை இளையராஜா வரணும் அப்படின்னா ஓகேன்னு சொன்னாங்க. சொன்னதோடு சரி பாக்யராஜ் ஒரு கிறுக்க வேலை அதுக்குள்ளே வச்சுருப்பார், கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம், அந்தி வரும் நேரம் பாட்டு எழுதணும் எழுதணுன்னு. அதுக்கப்புறமே இல்லை என்னாச்சு, அமர்
ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு புலம்பெற்ற அண்ணா வந்து இது கேட்டார், நீங்கள் சொன்னால் நீங்கள் சரின்னு சொன்னால் நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு புலம்பெற்ற அண்ணா வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்களே, நான் அதை என்ன சொல்கிறேன், அவ்வளோ பெரிய கவிஞர் நான் வேணாம் இல்லை நான் தான் எழுத வேண்டாம் நான் சொல்லணும்னு நினச்சிங்களா? அதெல்லாம் இல்லை, புலம்பெற்ற அண்ணா போடுற சின்னஞ்சிறு கிளியேன்னு போடுறவர் சூப்பர். அந்த மாதிரி அடுத்து இப்படி போயிட்டுருக்க, நான் காமராசனை வச்சு ஒரு பாட்டு, மூணு பாட்டு நானும் மூணு பாட்டு பார்த்தவங்க, அந்த மாதிரி தான் அந்த படம் நடந்தது. விக்ரம் படத்தில் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி, அதில் முதல்ல வரக்கூடியது ஒரு லாங்குவேஜா இல்லை ஜிப்ரிஷா சார்? நாங்களாக எழுதணும் சார். அப்போனா ஃபஸ்ட்டே ஜிப்ரிஷ் எழுதுனே நீங்கள் தான் சார்? ஆமாம், நிஜமா நிஜமா. அவங்க வந்து இப்போ கமலில் ஒரு இதாக சொன்னார், அங்கே வந்த போனால் ஜுபா தி ஜிபிலி ஓபா ஜிபா பிஜி காப்பா ஜி ஜி ஆம்பு காதம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அதுக்கு இது பாடினோடனே அது டிரான்ஸ்லேஷன் மாதிரி யாராவது பாடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த டியூனுக்கு. என்னோட உபாலியோ ஊதோரியான்னு போட்டாச்சு. அது அது அந்த குருவிங்கிற இடத்துல உபாலியான்னு வரும், அது மட்டும் பாட பண்ணிட்டேன் நான் சும்மா வச்சுட்டு அப்படியே போட்டு. அப்புறம் நம்ம அந்த அந்த வரிகளில் சேர்ந்தது கமலும் சேர்ந்தார், இப்படி வச்சுக்கலாம் உபாரியாத்தாரெல்லாம் அதிலெல்லாம் கலந்து எல்லாமே சேர்ந்து போனோம். அண்ணா நாங்கள் எல்லாம் மூணு பேருமே, அது மூணு பேருமே அந்த அந்த பாஷையில் அவர் ரெண்டு மாதிரி காமெடி சொல்கிறது நம்ம சொல்கிறது அப்படியேமா அது விளையாடுத்தனமாக தான் உருவாச்சு, உருவாகி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என் ஜோடி மஞ்சள் குருவின்னு போட்டார். அதில் வந்து ஒரு லைன் வந்து எழுதியிருப்பீங்க, என்ன லைன் அப்படின்னா, ஏறு குடிச்சா சோறு கொடுக்கும் ஊர் அது, அது நீர் குடிக்க சார் நீர் பிடிக்க காசு கொடுக்கும் ஊர் இது, அன்றே கணித்தார் கங்கை அமரனா கேட்கலாம்ல சார்? ஆமாம் ஆமாம், பாருங்க இப்போ பாட்டில் தான் வாங்கிக்கிறோம் எல்லாமே எல்லாமே ஆகிடுது. இப்போ இப்போ அந்த அந்த பாட்டை கூட மாற்றணும், நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஊர் இது. இப்போ யாராவது சாதாரண தண்ணியை குடிக்கிறோமா, பாட்டில் வாட்டர் தான் குடிக்கிறோம். அது அதான் அன்றைக்கே வந்து அந்த ஒரு வார்த்தை எழுதியிருக்கீங்க. அது நான் நான் வந்து பெரிய இது சார், அதாவது இப்போ ஒரு பிற்காலத்தை எதிர்காலத்தை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியான ஒரு ஆளுங்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி அடுத்து என்ன அப்படின்னா, போவோமா ஊர்கோலம் சாங் இருக்குல்ல சார், ஸோ இந்த சாங்கு வந்து எழுதியிருக்கீங்க, இதே சாங்கு கிளைமேக்ஸில் சேடாக வரும், நீ எங்கே என்னன்பு. ஆமாம், ஸோ இந்த இந்த இது ரெண்டுமே உங்கள்கிட்ட சொன்னாங்களா சாங், கடைசியில் வந்து சேடாக வரும் பா வரும் அப்படிங்கிறமே சொன்னாங்களா, இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இதுதான் முடிவு பண்ணீங்க சார்? இல்லை ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த சாங் வரும்னு தெரியாது. ஓகே, அப்புறம் அண்ணன் தான் சொன்னார் அந்த பாட்டை அங்கே ரிப்பீட் பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் அண்ணன் தான் அந்த ஸ்டார்டிங்கெல்லாம் எழுதினாரு, கூட கூட ரெண்டு மூணு வரிகள் தான் நான் எழுதியிருப்பேன். ஓகே, அண்ணன் தான் ஃபுல் கான்செப்டும் அதில் வந்து. போவோம் ஊர்களும் நீங்கள் தான்? போவோம் ஊர்களும் நான் எழுதுனேன். ஓகே, அதில் நான் நடிக்கிறதா இருந்தது. இப்போ வாசு ரொம்ப கம்பல் பண்ணிடே வாடா நீ வந்து ஆக்ட் பண்ணேன். என்ன கேரக்டர்னு சொன்னால், இந்த பொண்ணு கோயிலுக்கு வருவா இல்லையா, அப்போ நான் அந்த ஊருக்கு லொக்கேஷன் பார்க்க வந்திருப்பேன், சினிமாவுக்கு லொக்கேஷன் பார்க்க வந்து அது நம்மளை பந்தவெல்லாம் காட்டி அப்படிலாம் காட்டி இன்னொன்று இந்த பொண்ணு போகிறத பார்த்துட்டு நமக்கு வந்து ஏய் சூப்பர் புகைப்பா நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னா எல்லாம் ஃபாலோ பண்ணி போவோம், கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலில் கும்பிட்டு நாங்கள் மறவே அப்படிலாம் பார்த்துட்டு சார் அதுக்குள்ளே ஆள் பிடிச்சிருவானுங்க, எவனோ ஒருத்தன் சைட் வச்சு தர்றான் புடுறேன் அவன் அப்படி அடிக்கடான்னு சொல்லி ஒருத்தரத்துனா நான் அந்த பஸ்ஸில் முக்காடு போட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சீன் ரெடி பண்ணேன். அந்த டைமில் நான் பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், கோயில் ஷூட்டிங்கில் இருந்தேன், அதனால் வந்துட்டு அந்த டைமுக்கு நான் அங்கே போக முடியல, இல்லைன்னா அந்த சீன் வந்திருக்கோம். சூப்பர் சார். அடுத்து எப்படி பாக்கியராஜ் சாரோடைய முதல் படமோ அதேமாரி மணிரத்னம் சாரோடைய தமிழில் முதல் படம் பகல் நிலவு, அதில் இப்போ எல்லா பாட்டு கிட்டா இருந்தாலும் ஒரு பாட்டு இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா பூமாலை, ஸோ அந்த சாங் உருவானதை பற்றி சொல்லுங்க சார். அது வந்து அண்ணனுடைய மியூசிக் திறமையை காட்டக்கூடிய ஒரு பாட்டு, பல பேருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் புரியல. கவுண்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, அந்த லாஸ்ட்டில் எந்த எழுத்தில் முடியுதோ அந்த எழுத்தில் ஆரம்பித்து அடுத்த எழுத்து பாட்டு எந்த எழுத்தில் தொடங்குதோ அந்த எழுத்தில் முடிக்கணும். பூமாலையேங்கும் இரு தோள் சேரவாள் எங்கும் இரு ஏகம் இரு தோள் அப்படி வரைக்கும் இந்த பாட்டில் வரும், எங்கும் இரு தோள் சேரவா வாசம் வரும் வா வாசம் வரும் பூ வாசம் வரும் பூ பூமாலே அப்படி வரும். அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேலை இருக்குது, அதை நம்ம ஜனங்களுக்கு சொல்ல முடியல. எனக்கு பாட்டில் இருக்கோ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது சார், இப்போ நீங்கள் டியூன் சொன்னீங்கன்னா கூட பாட்டு போடுறேன் வந்துடும் எனக்கு அந்த அளவுக்கு. அதுமாரி எழுதி ஹிட்டான பாட்டு எல்லா பாட்டுமே ஹிட்டு தான், மேக்ஸிமம் எல்லா சாங்குமே 10 மினிட்ஸ்க்குள்ளே எழுதின பாட்டு தான் நீங்கள் கேட்குறது. ஒவ்வொரு பாட்டுமே அண்ணா வந்து கீழே ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பார், மேலே ப்ரொஜெக்ட் ரூமில் உட்காந்து நான் பாட்டு எழுதிட்டு இருப்பேன். ஓகே, என்னடா என்ன பாடம் எழுதுற அப்படிப்பார், இறக்கி கொண்டு வந்து பாட்டை கொடுத்துருவேன். செண்பகமே செண்பகமே எல்லாமே எல்லாமே
ஓகே. செண்பகமே செண்பகமே வந்து லதா இவங்களை வச்சு எடுத்தது தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஆஷா பன்சிலேமா வந்த போது அவங்க வந்து ஒரு வேற ஒரு படத்துக்காக பாடுறதுக்கு வந்தாங்க. ஆமாம், அது இல்லாமல் அவங்க மராட்டி சிங்கர் தானே சார் அவங்க ஆஷா பன்சிலேமா? ஆமாம், அவங்க வந்து பாடின பாட்டெலாம் அவங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன், அது எங்கள் ஊர் காதல் போல அழம் இல்லையே ஆழமின்னாயின்தான் அப்படித்தான் பாடணும்னு சொல்லி ஆனால் அவங்க ஸ்டைலே விட்டாங்க. ஓகே, அப்போது நான் வந்து சொல்கிறேன் அண்ணன்ட்ட பாட்டு இப்போ போட்டோம் ஏன்னா நான் அந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படம் பண்ணுறேன், அதில் ஒரு படம் இப்போ ஒரு பாட்டு இவங்களை பாட சொல்கிறேன். பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாட நீ, இது இந்த கேரக்டர் வந்து லண்டன்லேருந்து வந்த பொண்ணு, அவளுக்கு தமிழ் கொஞ்சம் திக்கி திக்கி தான் வரும், அதனால தான் கொஞ்சலாக தமிழ் கிட்டப்போனா அவங்கள பாட வச்சுனே தவிர இதெல்லாம் சரியாக வராது, சும்மா போ அப்படின்ட்டார். இந்த பாரு, என் ஜென்மத்தில் நான் டைரக்ட் பண்ண படத்தில் அந்த அம்மா பாடினாங்கன்னு எனக்கு ஒரு வரம் வேணும், அதனால் இது நீ இப்படியா பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு ஆஷாமாவை பாடுறதுக்கு ஒத்துக்க வச்சோம். ஸோ பார்த்துக்க வச்சா அவங்கள உட்கார வச்சு அப்போ தான் பாட்டு எழுதுகிறேன். அம்மா செண்பகமே செண்பகம் செண்பகமே எழுதிட்டு செண்பகமே செண்பகமே பண்ணாங்க. செண்பகமா நாட் ஸ்கூ இது செண்பக செண்பக செண்பகமே 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 அப்படி சொல்லி தான் அந்த பாட்டு எடுத்தோம். ஓகே, அவங்களுக்கு அப்போ என்ன வருமோ அந்த வார்த்தைகளை வச்சு எழுதி அந்த பாட்டு வாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். முதல் பாடல் 16 வயது நிலை, செந்தூர பூவே நேஷனல் அவார்ட். அது டியூன் பண்ணும்போதே அண்ணா என்ன பண்ணார், வெறும் டியூனாக வச்சா ஏய் டே அவர் நிறைய தான் பாட்டு எழுது, அதுக்கு இந்த டியூனுக்கு ஒரு பாட்டு எழுதிப்பார் அப்படின்னாரு. சரிட்டு அவர் தாராரா செந்தூர பூவே தாராரா செந்தூர பூவே காற்றே தன்னண்ணா என் மன்னன் எங்கே தன்னண்ணா என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்ல இப்படிதான் பாட்டா விழு. ஆசையில பாட்டி கட்டி நாத்து ஒண்ணு வச்ச நானா பாடலையே நீ தான் பாட வச்ச. நாத்து நடுற கலாச்சாரத்தை ஐ மீன் பாடுறதுங்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவலாக ஒன்று இருக்கு, இருக்கு இப்போ வரைக்குமே அது இருக்கு. ஸோ அதை உள்வாங்கி நம்ம எழுதுறங்கும் போது ஒரு அதுக்காக நாங்கள் பார்த்த சீன் இல்லை, எங்கள் அம்மா நாத்து நட்டு பார்த்துருக்கோம், எங்கள் அம்மா நாத்து நட்டு பாடினதை பார்த்துருக்கோம். எங்கள் அம்மா பாட்டு தானே எங்களுக்கு உயிர். ஓகே, உயிர்னா ஃபஸ்ட்டு அன்னக்கிட்டே ஒன்றது தான் எங்கள் அம்மா பாடின பாட்டு தான், அதனால் அந்த பாட்டு தான் எங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது. அப்போ உயிர் கொடுத்ததே எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா தான். அந்த படம் ஃபாசில் வந்து என்ன பண்ணார், அண்ணன்ட்ட வந்து கம்போசியில் உட்காந்து என்ன மாதிரி பாட்டு வேணும்னா, இல்லை இந்த நீலவான ஓடையில் அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் நல்லாயிருக்கும், ஏ அது என் தம்பி மியூசிக் வேணும்னா, இல்லை அந்த டியூன் நல்லா இருந்தது அந்த டைப்பில் போட்டால் நல்லாயிருக்கும், நீலவான ஓடையிலும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, இவர் அண்ணாண்ட சொல்கிறது வாலிட்டு இந்த நீலவான ஓடையில் மாதிரி கேட்டார், அதுக்காக போட்டேன்னொன்னே சரி கல்யாணத்தே நீல காய்ச்சத பால் இல்லான்னு நிலா நிலான்னு வந்ததுக்கு அந்த நீலவான ஓடையில் ஒரு காரணம். சூப்பர் சார். மாங்குவிலே பூங்குவிலே இன்னைய வரைக்கும் கரகாட்டம்னா அந்த பாட்டு இருக்கணும், எப்போதுமே கரகாட்டம் ஐ மீன் ஒரு ஸ்டேஜ் டான்ஸாருனா மாங்குவிலே பூங்குவிலே பாட்டு காடிடுங்க எல்லாரும் அதுக்கு தான் பாடணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு சொல்லுவாங்க. ஸோ மாங்குவிலே பூங்குவிலே ஒரு கரகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஐ மீன் அந்த கரகாட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எழுதிங்களா சார், இல்லை அந்த பாட்டு வந்து கரகாட்டத்தில் வளர்ந்த வந்துட்டேன் சார். அங்கே எங்கள் கிராமத்தை சுற்றி எங்கள் பக்கத்து கிராமத்தில் உள்ள கரகாட்ட குரூப்பை வச்சு தான் அந்த கதையை நான் திங்க் பண்ணேன். அவங்க வாழ்கிற வாழ்க்கை கூட நாங்கள் கொஞ்சம் குடிசையாக இருக்க எடுக்க வேண்டியதை கொஞ்சம் செட்டாக போயிட்டு இருந்தேன். அவங்க வந்து வாழ்கிறதுல ரொம்ப சாதாரண வாழ்க்கை, ஒரு குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க லைஃபு. அதை வச்சு ஒரு படம் இருக்கணும்னு நினச்சேன், அது ரொம்ப ட்ரையாக போயிடுமே அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் ஓரளவு பாலிஷாக கொஞ்சம் அப்படி எடுத்தோம். அவங்க பாடுற பாட்டுகள் தான் அது, ஆனால் அந்த டியூன் அது இல்லை. டியூன் வந்து என்னென்னா இப்போ அண்ணன் வந்து கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது என்னத்தடா கரகாட்டக்காரனை வச்சு எடுக்க போகிறேன் நீ, இது என்ன படம் இல்லை இல்லை அது ஒரு மாதிரி கதை நல்லா வந்திருக்கு நீ பண்ணி கொடுத்து கதையை கேட்கல. மற்ற படங்களுக்கு கதை கேட்குறதுக்கு ஒரு நாள் கொடுப்பார், கதை கேட்டு என்னென்ன சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னு போடுவார். நான் வந்து மேனேஜராக இருக்கேன் அவருக்கு, நான் தான் பத்தவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணும், இத்தனை தேவை உங்கள் ரெக்கார்டிங், இத்தனை தேவை உங்கள் கம்போசிங், இத்தனை தேவை உங்கள் ரீ ரெக்கார்டிங், நான் தான் டேட்டு கொடுக்குறது. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம ரெக்கார்டிங் தானே நம்ம கம்போஸ் இன்றைக்கி ரெக்கார்டிங் கிடைக்க பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஒன்று கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனால் உடனே என்ன பண்ணியாச்சு போட்டு இது பண்ணியாச்சு, இதில் போட்டு இப்போ அங்கே உட்காந்தோம். உட்காந்தோடனே கம்போஸ் பண்ணலாம், காலைல போனோம், காலைல போனோம் தர தேரா தர தேரா தர தேரேன்னு போட்டார், முடிஞ்சு போச்சு. அவர் போய் எங்கள் ஆர்கனைசேஷன் முடிகிறதுக்குள்ளே எங்கள் பாட்டு எழுதி கொண்டு போய் அங்கே போய் காலத்தழுவீரிக்கும் கனகமணி கொலுசு, அருமையான வாழ்க்கை, அருமையான நேரங்கள், அருமையான பேரு, அதெல்லாம் கோல்டன் பீரியட் சினிமாவுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்லாம் பார்க்கும்போது அதில் நீங்கள் சொல்லுங்கள் சார்,
சின்னமணி கோயிலு நில்லாத வைக பட்டு துணி உடுத்தி உச்சி முடி திருத்தி தொட்டு அடி எடுத்து எட்டி நடந்த உள்ள உன் சேல காத்தில்லாட என் நெஞ்சும் சேர்ந்தாட உன் கூந்தல் வாசம் பார்த்து என் எண்ணம் கூத்தாட மறப்பு சிலையில் நூலை போல நான் இருக்க நான் சாமியை வேண்டுறேன் கண்மணி கண்மணி நல்ல டைம் சார் அது சூப்பர் சார் ஊர் சனம் தூங்கிடு ஊர் சனம் தூங்கி சார் எம்எஸ் சுசனோட டியூனு அண்ணன் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணது ரொம்ப பாக்கியமான ஒரு அது எம்எஸ் எம்எஸ்சிக்கு அதுக்கு முன்னாலே பாட்டு எழுதியிருக்கேன் நான் எழுதியிருக்கேன் ரெண்டு மூணு படங்களில் இந்த பாட்டு எழுதும்போது அவர் வந்து ஒன்றும் சொல்லலை ஒன்று சொல்லலைன்னா டியூனை வாங்கிட்டு நான் போய் பாட்டு எழுதுறேன் ஏன்னா அவர் முன்னால் எழுதுனா கொஞ்சம் இதாகிடுமேன்ட்டு முதல்ல டைரக்டர்கிட்ட ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குறுக்கோழி போட்டேன் ஐயோ ஆல்டர்னேட்டிவ் பல்லவியும் எழுதி வச்சுக்கையா அப்படின்னாங்க ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாபிமனோ தூங்கலியே அதுவும் ஏனோ புரியலியே என் வேற பல்லவி எழுதியா சரி ஒத்தையில அத்தை மக ஒன்று நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் முடலியே கால நேரம் கூடலியே ஏ இன்னொரு ஆல்டர்னேட் எழுது ஒன்னை எண்ணி பொட்டு வச்சேன் ஓலப்பாய போட்டு வச்சேன் இஷ்டப்பட்ட ஆசமச்சான் என்ன ஏங்க ஏங்க வச்சான் மூணு பல்லவி பாட்டு காட்டினோன்னே அவர் என்ன பண்ணுறாரு ஏ சரணன் என்கிட்ட இந்த பல்லவி பாட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பல்லவி வரலான்னு சொல்லி மூணு பல்லவி வச்சான் வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ளே அது சும்மா விளையாடுதானே உட்காந்தா இப்போ கூட எழுதலாம் அந்த பாட்டு என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் அப்படி எழுதுனது தான் அது அவர் தண்டன் தீர நன்னா ஓகே வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அவர் தந்தா தீர நன்னா சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை சூப்பர் சார் நீங்க மியூசிக் டைரக்ஷன் பண்ணல உங்களுடைய ஃபேவரட்டான மூவி அப்படின்னா வாழ்வே மாயம் சட்டம் நீதிபதி நீதிபதி பாக்கியமான படம் இல்லை சிவாஜியை எங்கள் ஊரில் பார்த்து அவர் வந்து கலந்துட்ட வீரபாண்டிய கட்டம் மீட்டிங்கில் வந்து ப்ரேயர் சாங் பாடினேன் நான் அவருக்கே மியூசிக் பண்ணுற மாதிரி ஒரு சூழலில் வந்தோடனே நடந்த விஷயம் என்னென்னா பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே மண்ணை முடிக்கும் நாள் வந்ததுன்னு ஒரு பாட்டு போட்டேன் இந்த பாட்டு போட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரண்டு பண்ணார் பண்ணிவிட்டு ஷூட்டிங்கில் வந்து நான் பக்கத்தில் ரெக்கார்டிங் இருக்கேன் ஷூட்டிங்கில் வந்தேன் ஏன்டா ரே என்னடா அவன் கராவுறான்டா பாகவதர் வேற தீம சார் கராவிட்டு இருக்கான் நான் அண்ணன் அப்பா நல்லா இருக்குப்பா நல்லா சரி போ நடிக்கலாம் நடிக்கலாம் விட்டார் பாட்டு பண்ணியாச்சு மறுபடியும் அடுத்த பாட்டு கம்போசிங்கு பாலாஜி ஆஃபீஸ் போகிறான் போனோன்னே அவர் பாலாஜி சொல்கிற கங்கை அந்த பாட்டு பிக்சர் பண்ணி ரெடியாக இருக்குது பார்க்குறீங்களா மூவியில் பாசமல்றேன் ஆ ரெடின்ட்டு தான் எல்லாம் ரெடி போயிட்டு பண்ணி பார்க்குறோம் எனக்கு மட்டும் போட்டு கட்டுறாங்க இவங்க எடிட்டர் போட்டு கட்டுறாரு போட்டு கட்டினோடனே எனக்கு பாட்டை பார்க்க முடியல கண்ணில் தண்ணி தண்ணியாக வழியுது அப்படி இருக்குது அப்படியே தேம்பி தேம்பி அழுதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு கண்ணி வழியுது துண்டு துளைச்சிக்கிறேன் துளைச்சிக்கிறேன் பாட பாட்டை பார்த்து முடிச்சதும் அழுதுட்டுக்கிட்டோன்னே என்ன ஆச்சு அம்மா இருக்காங்க என்னாச்சு என்னோடனே இல்லை இல்லை இவர் எங்கள் ஊரில் தெருவில் நாங்கள் பார்த்தது எங்கள் ஊர் ஸ்க்ரீனில் பார்த்தது இன்றைக்கி அவருக்கு நான் மியூசிக் பண்ணி என் வார்த்தைக்கு அவர் வாயசைக்கிறாருன்னா என்ன பெரிய பாக்கியங்க இது அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதேன் நான் இறுதி பாட்டா ஒரே ஒரு பாட்டு ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க இது எப்படி சரி உருவானுச்சு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் ஷூட்டிங் மொத்த டேட்டும் 28 நாள் தான் கரெக்டாக ஊர் விட்டு ஊர் வந்து பாட்டு நல்லா நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ அந்த ஆர்கெஸ்ட்ரா பொப்போன்னெலாம் கொடுத்துருப்பார் ஆனால் சரியாக எடுக்கலைங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசில் என்ன ஃபீலிங் இருக்கும் ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமேங்கிற ஒரு மனசில் ஒரு ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட் சார் அதை கவுண்டமணி சாருக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேர் வீடுனவங்களை தம்பி ஆமாம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நினைவுகளை வந்து எங்ககிட்ட பகிர்ந்து ரொம்ப நன்றி கண்ணா இது மாதிரி என்னுடைய நினைவுகளை கிளப்பி விட்டு இந்த மாதிரி என்னையும் சந்தோஷப்பட வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி தேங்க்யூ வணக்கம் சினிமாவில் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் எல்லா பாடல்களையும் கேட்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் raha.com வாங்க எல்லா பாட்டுக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும் வாழ்த்துக்களை வசீகரிக்கும் பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி ஆர்ஜி பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்